பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கு. இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணியிருக்கேன், நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ நான் வாஷ் பண்ணாக்க வந்திருக்கேன். எப்படி நல்லா நீட்டாக வாஷ் பண்ணாங்க என்ன இருக்கு நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சோஃபா லிஃப்ட் பண்ணி ஃபுல்லாக டயரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த சைடு மேட்டெல்லாம் ஒரு அண்ணன் க்ளீன் பண்ணி அப்புறம் பாருங்க. மொத்தம் நாலு பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு அண்ணன் தண்ணி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சோப்பு ஆயில் வச்சு நல்லா சோப் போட்டுட்ருக்காங்க.
வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து வேக்கம் போட்டு நல்லா அதில் உள்ள ஒரு அழுக்கு கூட எல்லாமே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வேக்கம் போடுற காட்டுறேன் பாருங்க, பாருங்க நல்லா வேக்கம் போடுறாங்க. வேற என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, செராமிக் கோட்டிங் கொடுக்காங்க. செராமிக் கோட்டிங்லாம் வேக்ஸிங்கும் பூஸ்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஃப்லான் வேக்ஸிங் பண்ணுறாங்க. டெஃப்லான் வேக்ஸிங் கமௌண்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட் பாலிஷிங் இந்த மாதிரி இதுவும் பண்ணி கொடுக்காங்க. இது எல்லாமே சூப்பராக, இதெல்லாம் தனியாக வாஷ் நம்ம கார் வாஷ்னால் கார் வாஷ் ஃபுல் வாஷ் பண்ணிடலாம். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சர்வீஸ் ஆனாலும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செராமிக் கோட்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி இது வரைக்கும் வேறு எங்கேயுமே ஸ்டார்ட் பண்ணலையா, இவங்க தான் மொதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தனியாக இதுக்குன்னு ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, கூடிய சீக்கிரம் ஒன் வீக்கில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். வேறு எவ்வளோ என்னென்ன சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாமே இல்லை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. ஃபுல் வாஷ் அதாவது நான் இப்போ ஃபுல் வாஷ் தான் பண்ணேன். நம்ம வந்து சின்ன வண்டி தான், அதுக்காக வந்து 500. இல்லை நீங்கள் பெரிய வண்டி எஸ்யூவி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு 600 சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு என்னென்ன ஃபுல் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாமே அதில் டீட்டெயிலாக போட்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கார் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களே தனியாக அந்த சப் ஊஃபரு செட்டு இதெல்லாமே இவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ஹோல்சேல் வாங்கி தான் விற்காங்க போல், அதனால் இதை உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தடவை இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க தான் நம்ம காரை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது காரணம். நாங்கள் அவங்களோட நேம் கேட்போம். ஆனால் அவங்களோட நேம் சொல்லுங்கள். ராஜா ராஜா உங்களோட நேம் உள்ளே நல்ல ஒரு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க போல. வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சு பாருங்க, இப்போ உள்ள நல்லா நீட்டாக கிளீனாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பழையங்கோட்ட பங்காளி சேனல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்படின்னா தான் என்னோட வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.